नियतिकृतनियमरहितां नादैकमयीम् अनन्यपरतन्त्रां नवरसरुचिरां निर्मितिम् आदधति भारती कवैर्जयति. போன கிளாஸ் வெபிச்சாரி பாவங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். நிர்வேத கிளானி சங்காக்கியாக, சாரி ஒரே ஒரு நிமிஷம், நிர்வேத கிளானி சங்காக்கியாக ததா அசூயா மதஸ்ரமாக ஆலசியம் செய்வ தைன்யம் ச சிந்தாமோகா ஸ்மிருதிஹி திருதிஹி வ்ரீடா சபலதா ஹர்ஷா ஆவேகா ஜடதா ததா கர்வோ விஷாதா ஔத்சுக்கியம் நித்ரா அபஸ்மார ஏவச்ச ஏதேச்ச ஏவச்ச சுப்தம் பிரபோதோ அமர்ஷா சாப்பி அவிஹத்தம் அத உக்ரதா மதிர் வியாதிஸ் ததோ உன்மாதா ததா மரணமேவச்ச த்ராசச்சைவ விதர்க்கஸ்ச விஜ்ஞேயா விபிசாரிணா த்ரயஸ்த்ரிம்ஷதமீ பாவாஹ சமாக்யாதாஸ்து நாமதா. ஸோ இந்த 33 வியபிசாரி பாவங்கள் இருக்கு. இந்த பாவங்கள் வந்து ஒவ்வொன்றும் என்னன்னு டெஃபினிஷன் போன தரம் பார்த்தோம். இங்க இவர் வந்து எக்ஸாம்பிள் எதுக்கும் கொடுக்க போறது இல்லை நமக்கு. அங்கங்க காவியங்கள் படிக்க படிக்க நம்மளுடைய ஒரு அனுபவம் ஜாஸ்தி ஆக ஆக நம்ம நம்மளே ஐடென்டிஃபை பண்ணுவோங்கிற ஒரு ஹோப்ல காவி பிரகாஷக்காரர் இட் டஸ் நாட் டுவெல் ஆன் ஆல் தட். இதுல வந்து இந்த 33 என்லிஸ்ட் பண்றச்சே ஃபர்ஸ்ட் வந்து நிர்வேத அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அந்த இடத்துல நிர்வேதங்கிறது வந்து அமங்களப்பிராயமா இருக்கிறதுனால நிர்வேதஸ்ய அமங்களப்பிராயஸ்ய பிரதமம் பிரதமம் அனுபாதேயத்துவே அபி உபாதானம் வியபிசாரித்வே அபி ஸ்தாயிதா அபிதானார்த்தம். ஸோ அந்த இடத்துல வந்து வியபிசாரி பாவங்களை ஆரம்பிக்கிறச்சே நிர்வேதங்கிறத ஃபர்ஸ்ட் சொன்னதுனால நமக்கு வந்து அது அமங்கலத்தை மனசுல கொடுக்குற மாதிரி இருக்கு. நிர்வேதங்கிறச்சேயும் ஒரு ஹேயத்துவ புத்தி தானே இருக்கு அந்த இடத்துல. எதெல்லாம் நம்ம விளக்கணும், நிர்வேதகாங்கனாலே நமக்கு வந்து ஒரு ஒரு விரக்தி, எதை தவிர்க்கணும் இந்த உலகத்துல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நெகட்டிவ் கனெக்டேஷன்ல ஆரம்பிக்கலாமா, அனுபாதேயத்துவே அபி அப்படின்னு ஒரு நெகட்டிவா அது ஆரம்பிக்க கூடாதுன்னு இருந்த பொழுதிலும் உபாதானம் என்னத்துக்காக அவர் எடுத்திருக்கார் இந்த இதுல இந்த லிஸ்ட்ல பரதர் எதுக்காக ஃபர்ஸ்ட் நிர்வேத வச்சிருக்காருன்னா சாந்தோபி நமமோ ரசகான்னு 9வது ரசமா சாந்தம் இருக்கு. அதுல வந்து நிர்வேதகாங்கிறது நமக்கு ஸ்தாயி பாவமா ஆயிடுறது. சோ வியபிசாரித்வே அபி ஸ்தாயித்வ அபிதானார்த்தம் அது வந்து ஸ்தாயி பாவமாகவும் இருக்கு. ஆகையினால இந்த இது வந்து நிர்வேதகாங்கிற ஒரு ஒரு குவாலிட்டி இருக்கே, பாவம் இருக்கு, அது வியபிசாரி பாவத்திலையும் படிச்சிருக்கு, ஸ்தாயி பாவத்திலையும் படிச்சிருக்கு. ஆகையினால இந்த இடத்துல வந்து இஷ்டம் அனிஷ்டம், இன்ஃபேக்ட் நிர்வேதங்கிறச்சே நமக்கு ஹேயம்னு மாத்திரம் இல்ல, இஷ்ட அனிஷ்ட ரெண்டுத்தையுமே நம்ம வந்து விளக்கணுங்கிற அந்த ஒரு மனப்பான்மை வேணும். ஸோ இட் இஸ் ஆஃப் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பாசிட்டிவிட்டி ஆக்சுவலா பார்த்தோம்னா. ஆனா அது வந்து நெகட்டிவிட்டியா வர்றச்சே அது நமக்கு வந்து விபச்சாரி பாவத்துல வந்துடுறது, வேற ஒன்றும் இல்லை இல்ல. அதுல வந்து நிர்வேதஸ்தாயி பாவோ அஸ்தி சாந்தோபி நவமோ ரசா அப்படின்னு சொல்றார் அவர். அதுல வந்து ஹி கிவ்ஸ் அன் எக்ஸாம்பிள், அந்த சாந்தரசத்துக்குண்டான எக்ஸாம்பிள். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு ரசத்துக்கும் எக்ஸாம்பிள் பாக்குறச்சு அந்த இடத்துல சாந்தரசத்துக்கு பார்க்கல. ஏன்னா அவருக்கு அவரை பொறுத்தவரையில் அந்த வியபிச்சாரி பாவங்களை லிஸ்ட் பண்ணிட்டு அதுல நிர்வேதங்கிறது கேன் ஆல்சோ பி கன்சிடர்ட் அஸ் அ வியபிச்சாரி பாவம்னுட்டு உன்லி நமக்கு வியபிச்சாரி பாவம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அது வந்து ஸ்தாயி பாவமாவும் இருக்கலாம் வியபிச்சாரி பாவமாவும் இருக்கலாங்கிற அந்த அந்த டைகாட்டமி புரியும் நமக்கு. அந்த டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கும் உண்டான இது புரியுங்கிறதுக்காக அப்புறமா சொல்றார். அண்ட் சாந்த ரசம் வெதர் இட் இஸ் எ 9th ரசம் ஆர் நாட் இட் செல்ஃப் இஸ் எ டிபேட்டட் பாயிண்ட். அதனால அவர் அதை கடைசியால எடுத்திருக்கார். அஹௌவா ஹரேவா குசும சயனேவா திருஷதிவா மணவுவா லோஷ்டேவா பலவதி ரிபௌவா சுகிருதிவா திருணேவா ஸ்திரைணேவா மம சமதிருஷா யாந்தி திவசாக கொச்சித் புண்ணியாரண்யே சிவசிவ சிவேதி பிரலபதா. இத வந்து உத்பலராஜான்னு உத்பல தேவர்னு அவருடைய ஸ்டூடெண்ட் லக்ஷ்மணகுப்தர், அவருடைய ஸ்டூடெண்ட் அபிநவகுப்தர், அந்த அபிநவகுப்தரோட மதத்தை ஃபாலோ பண்றவர் மம்மட்ட. ஆகையினால அபிநவகுப்தரோட பரமகுரு இது உத்பலராஜான்னு அவர் எழுதின ஸ்லோக ஸ்லோகம்ங்கிறா. இன்ஃபேக்ட் க்ஷேமேந்திரர் கூட பல இதை வந்து பர்த்ருஹரியில பர்த்ருஹரியினுடைய வைராகிய சதகத்துல இருக்கு. ஆனா பல பேர் வந்து இட் இஸ் டிபேட்டட்ங்கிறா இது யாரோடது, உத்பலராஜா தான் இல்ல பர்த்ருஹரி தான்னு. தெர் இஸ் அ கண்டென்ஷன் தட் பர்த்ருஹரியோட நீதி சதகம் வைராகிய சதகத்துல எல்லாம் உங்களுக்கு வந்து
பல பிரபலமா இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை எடுத்து அப்புறமா எல்லாரும் அதை பர்த்ருஹரிதுன்னு சொல்லி அதை ஒரு ஒரு என்ன சொல்றது லெஜெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணிருக்காளே தவிர நிஜமாவே பர்த்ருஹரி எழுதலைன்னு ஒரு மதம் இருக்கு. அதோட ஸ்லோகம் வந்து சாந்தரசத்துக்கு உகந்ததான ஒரு ஸ்லோகம். உத்பல தேவர் எழுதினதுன்னு நிறைய வியாக்கியாத்தாக்களும் எழுதியிருக்கா. அண்ட் க்ஷேமேந்திரர் ஆல்சோ ஹஸ் கோட்டட் திஸ் ஹஸ் உத்பலராஜாஸ். சோ ஆவா ஹாரேவா, அந்த ரெண்டு விஷயங்களை வந்து மாறி மாறி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு மித்யாத்வத்தை காமிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். என்ன ஒரு சிவ சிவன்னு புலம்பிண்டு ஒருத்தன் போகணும்னா அவனுக்கு வந்து உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு சமதிருஷ்டியோட பார்க்கணும், எல்லாம் ஒன்னா பார்க்கணும். எப்படி? அது பாம்போ மாலையோ, பிரமாதமா புஷ்ப மாலையா இருக்கட்டும், அஹௌவா அஹிஹி அப்படின்னா பாம்பு சர்ப்பகா, சர்ப்பேவா ஹாரேவா நல்ல வாசனையோட இருக்கக்கூடிய ஒரு புஷ்ப மாலையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, மம சமதிருஷா என் சமதிருஷா மம திவசாக யாந்தி, என்னுடைய நாட்களானது மம திவசாக யாந்தி, என்னுடைய நாட்கள் செல்கின்றன. எப்படிப்பட்ட என்னுடைய நாட்கள்? சமதிருஷா மம திவசாக யாந்தி. அப்படியே ஒரு ஒரு எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் பாம்புன்னு பார்த்து அப்படியே பயந்து ஓடவும் இல்லை, புஷ்பமாலைன்னு பார்த்து அப்படியே ஆசையா போய் அதை போட்டுக்கவும் இல்லை. இது ரெண்டுத்திலையுமே எனக்கு வந்து ஒரு சமதிருஷ்டியோட என்னுடைய நாட்கள் போயிட்டு இருக்குங்கிற. சோ அஹௌவா ஹாரேவா. அடுத்தது குசும சயனேவா திருஷதிவா. இது நல்ல பஞ்சமெத்த, இங்க வந்து குசும சயனம்னா புஷ்ப சயனம்ங்கிறார், புஷ்பத்தினால ஆன ஒரு படுக்கை அல்லது திருஷதி கல்லு, ஏதோ கட்டாந்தரையா இருக்கலாம் அல்லது நல்ல ஒரு இளவம் மஞ்சினால பண்ணப்பட்ட ஒரு படுக்கையா இருக்கலாம், எங்கேயா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, ரெண்டுமே ஒரே திருஷ்டியில பாக்குறவா. மனவா லோஷ்டேவா, வசந்த ஒரு அப்படியே 25 கேரட் வாட் எவர் யூனோ 24 கேரட் கோல்டா இருக்கட்டும், இல்ல மணிங்கரிச்சு நன்னா அப்படியே செதுக்கின அந்த இது வைரமா இருக்கட்டும், லோஷ்டேவா ஒரு இரும்பு எது வேணாலும் பரவாயில்ல எனக்கு. மனோவா லோஷ்டேவா பலவதி ரிபோவா சுகிருதிவா, நல்ல பலசாலியான ஒரு எதிரியா இருக்கட்டும் அல்லது சுகிருத்து நண்பனா இருக்கட்டும், திரிணேவா ஸ்திரைணேவா, திருணம் புல்லா இருக்கட்டும் அல்லது ஸ்திரைணம்னா ஸ்திரீ ஜனங்களா இருக்கட்டும், எல்லாரையும் சமதிருஷ்டியோட பாக்குறேன்னா என்ன ரிப்புன்னு அதாவது மணின்னு உடனே ஆசையா போக்குறதுக்கும், லோஷ்டான்னு உடனே சீச்சி இது வெறும் இரும்பான்னுட்டு விளக்குறதுக்கும், அல்லது எதிரின்னா அவனை பார்த்து ஒரு ஆக்ரோஷமா ஒரு ஒரு கோபம் வர்றதோ, அல்லது சுகிருத்துன உடனே நண்பன் அடாடா ஸ்னேகம் என்ன ஒரு ஸ்னேகம் அப்படின்னு சொல்லியும் போகல, திருணம்னா புல்லு மாதிரி நினைக்கிறான்னுட்டு அதை தூக்கி எறிகிறது, ஐ டோன்ட் இக்னோர் எனிதிங், ஆர் எல்லாமே எனக்கு வந்து ஒரு ஒரு எனக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்காத விஷயமா இருக்கு, புல்லா இருக்கட்டும் இல்ல பெண்களா இருக்கட்டும். மம சமதிருஷா மம திவசாக அஸ்மின் விஷயே யாந்தி, சமதிருஷா யாந்தி. சோ கொச்சித்து புண்ணியாரண்யே, எய்தர் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல விஷயம் அந்த அந்த டிஃபரன்சஸ்ஸா இருக்கலாம். சோ இது என்டையரா உலகம்னு எடுத்துட்டு காட்டுல ஐதர் சிவசிவான்னு புலம்பிண்டு நான் போகலாம். இப்படி குவச்சித்து புண்ணியாரண்யே சிவ 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 இதி பிரலபதா மம சமதிருஷா மம, ஏதோ புண்ணியாரண்யத்துல சிவசிவான்னு புலம்பிண்டு இரு எல்லா விஷயங்களிலும் உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களிலும் ஒரு ஒரு பர்டிகுலர் பாவத்தோட இல்லாமல் அது மித்யா, இதனால நமக்கு வந்து ஒரு சுகமோ துக்கமோ கிடையாது, சுகம் துக்கங்கள் எல்லாமே இந்த சரீரத்துக்குண்டான விஷயங்கள் அப்படின்னுட்டு இந்த பாம்பா இருக்கட்டும் புஷ்பமாலையா இருக்கட்டும் எல்லாத்துலயும் ஒரு சமதிருஷ்டியோட என்னுடைய நாட்களானது செல்கின்றன. இப்ப என்ன ஆயிடுறது, இந்த ஆலம்பன விபாவம்ங்கிறது ஜகத்து இந்த உலகம், அதுல வந்து எனக்கு நான் புண்ணியாரண்யே சிவசிவ இதி பிரலபதகாங்கிறச்சே புண்ணிய அரண்யம்ங்கிறச்சே தப்போ இதுல தப்போவனத்துல இருந்துட்டு இருக்கேன், ஆசிரமத்துல இருந்துட்டு இருக்கேன், அப்போ அந்த ஆசிரமத்துல இருக்கிறச்சே இட் இண்டிகேட்ஸ் எனக்கு வந்து அது வந்து கிண்டில் பண்றது மனசுல இருக்கக்கூடிய சாந்த ரசத்தை. இந்த உலகத்துக்கு போனா எல்லாம் ஒரே மாதிரிதான், எதுவுமே பார்த்தா எனக்கு ஒண்ணும் பெரிய ஒரு விரக்தியா இருக்குன்னு சொல்றோம் இல்லையோ, எதுலயுமே எனக்கு ஆசை இல்லைங்கிறோமே, அது ஏன் என்னத்தினால அந்த ஆசை இல்லாத தன்மைங்கிறது ஒரு உத்தீபனம் ஆகிறதுன்னா புண்ணியாரண்யே சிவசிவ இதி பிரலபதா.
அந்த புண்ணிய அரண்யம் ஆசிரமத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால இந்த சமதிருஷ்டி முதலிய விஷயங்கள்லாம் வந்து நமக்கு அனுபவங்களா ஆறுது. வியபிச்சாரி பாவம் என்ன, சமதிருஷ்டின்னு வந்ததுனாலேயே ஒரு ஒரு நிச்சயம் இருக்கும் இல்லையோ, ஒரு திருதி, ஒரு தைரியம், ஒரு ஒரு அவிவேகத்துவம், அதாவது கர்த்தவ்யம் அகர்த்தவ்யம் என்னன்னு தெரியாமல் இல்ல, நித்தியானத்து வஸ்து விவேகம் இருக்கு அங்க, அந்த விவேகாங்கிறது தான் மதிகி. சோ திருதிகி, திருதிங்கிறச்சு இந்த இந்த ஒரு நிச்சயம் இருக்கிறதுனால சிவசிவான புலம்புறது ஒண்ணு. ஓ சிவசிவான புலம்பரிச்சு அங்க ஹர்ஷம் சந்தோஷமும் இருக்கு, இத்தனை விபிச்சாரி பாவங்கள் அங்க தெரியுது. இதனால என்ன, நிர்வேதங்கிற ஒரு ஸ்தாயி பாவம், சோ சாந்தரசம் நமக்கு புரியுது ரைட்டா. சோ அகோவா ஹாரேவா குசும சயனேவா திருஷதிவா, இதுல உண்டு லோஷ்டம் செ யுவதி பிம்போஷ்டம் பர் மூக்க பஞ்சசதியில சிவசிவ சமம் பஷ்யந்தி விபினம் பவனம் அமித்ரம் மித்ரம் லோஷ்டம் செ யுவதி பிம்போஷ்டம் பர் சிவசிவ சமம் பஷ்யந்தி காமாட்சி கடாட்சிதா புருஷாஹ, கரெக்டா? சிவசிவ சமம் பஷ்யந்தி காமாட்சி கடாட்சிதா புருஷாஹ விபினம் பவனம் அமித்ரம் மித்ரம் லோஷ்டம் செ யுவதி பிம்போஷ்டம். அது சிவசிவ சமம் பெரிவா காஞ்சி மகாபெரிவா அது சொல்றச்சு சிவசிவான்னு சொல்ல மாட்டோம், ஒரு ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பாக்குறச்சு சிவசிவா அப்படின்னு அதை 100 தடவை சொல்லுவார், அதை அப்படியே ரசிச்சுட்டே இருக்கலாம் பெரியவா அதை சொல்றச்சு, அது கேட்கணும் 1 தடவை. சிவசிவ சமம் பஷ்யந்தி காமாட்சி கடாட்சிதா புருஷ, அம்பாளுடைய அனுகிரகம் இருந்துருத்துனா எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்ப்போம் நம்ம. ஏன் அதுக்காக தான் இங்க சிவசிவா இது பிரலபதகான்னு உடனே அந்த ஸ்லோகம் ஞாபகம் வந்தது எனக்கு. என்னென்னலாம், விபினம் பவனம் காடா இருக்கட்டும், பவனம் பெரிய மாளிகையா இருக்கட்டும், அமித்ரம் வித்ரம் ரிபவா சுஹிருதிவா லோஷ்டம் செ யுவதி பிம்போஷ்டம், இங்க ரெண்டுத்தையும் எடுத்துட்டார், லோஷ்டம் ஸ்திரைணம் ரெண்டுத்தையும் எடுத்துட்டார், யுவதி பிம்ப ஓஷ்டம் பெண்களுடைய உதடா இருக்கட்டும் இல்ல ஒரு ஒரு லோஷ்டமா இருக்கட்டும், அத லோஷ்டம்னா இரும்பு, எல்லாம் ஒண்ணுதான், காமாட்சி கடாட்சிதா புருஷாக, அது போறும் நிர்வேத ஸ்தாயி பாவம் சாந்தரசம். நெக்ஸ்ட் ரதிர் தேவாதி விஷயா, இப்ப வந்து செப்பரேட்ஸ் அண்ட் சேஸ், சில பேர் வந்து என்னன்னா ஆஃப்டர் லேட்டர் இருக்கிறவா லைக் சாகித்ய தர்ப்பணக்காரர் எல்லாம் என்ன பண்றாருன்னா 9 ரசம் மாத்திரம் இல்ல அப்படின்னு சொல்லி வாத்சல்யம்னு ஒரு ரசம் சொல்றார், இந்த தேவ விஷயகமான பிரீத்தி இதெல்லாமும் அவர் வந்து தனியா ஒரு 2-3 ரசம் எக்ஸ்ட்ரா வேற இன்க்ளூட் பண்ணிக்கிறார் பண்ணலான்னுட்டோ. அதுக்கு அடுத்தது மதுசூதன சரஸ்வதி வந்து எந்த ரசமுமே சரி கிடையாது, நமக்கு பக்திங்கிறது ஒரே ரசம்தான், பாக்கி எல்லாம் வந்து சிற்றின்பங்களுக்கு பின்னாடி போகிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய ரசமா நம்ம வந்து இன்க்ளூடே பண்ண முடியாது, பக்திங்கிறது தான் ஒரே ரசம் இந்த உலகத்துல நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறார். வேற நமக்கு வந்து அலங்கார சாஸ்திரத்தை பொறுத்த வரையில் பல இடங்கள்ல வந்து அந்த பக்திங்கிறத வந்து ரத்தின்னு ஒரு ஒரு பாவமா அதை நிறுத்திடுறா, அது வந்து ஒரு காந்தா விஷயக்கமாக இருந்ததுன்னா அது ஸ்ருங்காரம், வெரஸ் முனி நிருப புத்திர முதலிய விஷயங்களில் இருக்கக்கூடிய ரத்திங்கிறது வெறும் வியபிச்சாரி பாவம் தான், அது பாவ வியங்கியம் தான், பாவத்வனி தான் அது அப்படின்னு சொல்லி முடிச்சுடுறா, அத ஒருபடி குறைச்சலா அதை சொல்ற மாதிரி இருக்கு. பர்சனல் ஒபீனியன்ஸ் கேன் டிஃபர் இல்லையா. சோ ரதிர் தேவாதி விஷயா வியபிச்சாரி ததா அஞ்சிதா, அஞ்சிதாங்கிறது இங்க வியங்கா, சோ அதாவது வியங்கியமா தெரியக்கூடிய ஒரு வியபிச்சாரி பாவம் என்னன்னா ரதிஹிங்கிற வியபிச்சாரி பாவம், ஏது விஷயக்கமாக இருக்கக்கூடிய ரதி தேவாதி விஷயக்கா ரதிஹி தேவ முதலிய, அதாவது ஒரு பகவானை குறிச்சு இருக்கக்கூடிய ஒரு ஆசை அதுதான் பக்திங்கிறோம். சோ பகவானை குறிச்சு இருக்கக்கூடிய ஆசை அல்லது முனி குரு அப்பா அம்மா புள்ள எத்தனையோ விதமான ஒரு ஆசைகள் விச் நீட் நாட் பி பேஸ்ட் ஆன் தட், அந்த அந்த ஒரு காந்தா நாயிகா நாயக பாவம் இல்லாமல் இருக்கக்கூடிய எத்தனையோ ஒரு விதமான பிரேமைங்கிறது இருக்கு இந்த உலகத்துல, அந்த பிரேமை எல்லாத்தையுமே இந்த இடத்துல என்னன்னா தேவ விஷயகமான அல்லது முனி விஷயகமான சகல விதமான ஒரு மனுஷனுடைய விஷயமான ரதி ஆசைங்கிறத வியபிச்சாரி ததா அஞ்சிதா, அது வந்து வியபிச்சாரி பாவமா அதை எடுத்துட்டுறோம்.
இட் இஸ் நாட் ரசத்வனி, இட் இஸ் ஸ்டில் ஒன்லி வியபிசாரி பாவம். ஆதி சப்தாத்து முனி குரு நிருப புத்திராதி விஷயா, காந்தா விஷயாத்து வியக்தா ஸ்ருங்காரா. காந்தா விஷயம்ங்கிறச்சு பெண்ணு விஷயகமாக இருக்கிறத வந்து கிளியரா வந்து ஸ்ருங்காரவசம் சொல்லிடுறாங்க. அதுக்கு உதாரணம் ஃபர்ஸ்ட் வந்து தேவ விஷயகமானது, அடுத்தது முனி விஷயகமானது சொல்ற. சோ ஃபர்ஸ்ட் தேவன் சிவனை குறிச்சு இருக்கக்கூடிய ஸ்லோகம், கண்ட கோண வினிவிஷ்டம் ஈஷ தே காலகூட்டம் அப்படி மே மகாமிருதம் அபி உபாத்தம் அமிர்தம் பவத் வபுகு பேத விருத்தி எதிமே நரோச்சதே. இது வந்து பரமசிவன் தான் இங்க வந்து ஆலம்பன விபாவம். இங்க ஈஷ பரமேஸ்வரனே தவ கண்ட கோண வினிஷ்ட விஷம் இருக்கோ இல்லையோ, வினிஷ்டம் காலகூட்டம், அந்த உன் கழுத்துல ஓரமா ஒரு துளி ஊண்டுக்கு அந்த ஒரு காலகூட்ட விஷம் இருக்கே, ஹலாஹல விஷம் இருக்கே, அது எனக்கு வந்து விஷமாக இருந்த பொழுதிலும் அது எனக்கு பெரிய அமிர்தம், மே மகா அமிர்தம். அது எனக்கு வந்து ஒன்னும் அது காலகூட்டமா அது தெரியல, அதை பார்த்தா எனக்கு வந்து அமிர்தம் போல தெரியறது. ஆனா உபாத்தம் அபி அமிர்தம், ஒருவேளை எனக்கு வந்து நேர டைரக்டா ஒரு பெரிய பானையில தன்வந்திரி வந்து கொடுக்கறாரு வச்சுக்கோங்கோ, சமுத்திர மதனமாயி நேர அந்த பானையோட கொண்டு வந்து நம்மள்ட்ட அமிர்தத்தை கொடுத்தா கூட என்னவே ரோச்சத்தேங்கிறார். ஏன்னா பவத் வபுர் பேத விருத்தி, உன்னுடைய ஒரு ஒரு சரீரத்தினுடைய, ஆக்சுவலி அந்த அமிர்தம்ங்கிறச்சு இங்க வந்து அவர் சொல்ற சந்திரன் சொல்றாரு, இங்க அப்படியே அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் எனக்கு பிடிக்காது, ஏன்னா உன் சரீரத்தில இருந்து பிரிஞ்சு இருக்கோ இல்லையோ, அது உன் சரீரத்துல இல்லையோ இல்லையோங்கிறார். சிவனிடத்துல அவ்வளவு ஒரு ஏராளமான பக்தி, அதுக்காக சொல்றாரு அங்க. பட் இந்த இடத்துல அமிர்தம்னு சொல்றச்சு அந்த சந்திர கலைய சொல்றார், உன் கழுத்துல இருக்கிற அந்த விஷம் எனக்கு அமிர்தம், மேல நீ தலையில வச்சுட்டு இருக்கிற சந்திரன், சந்திரன்ங்கிறவன் என்னன்னா அமிர்த கிரணம் கொண்டவன் சொல்றோம், அமிர்தாம்சுன்னு அவனுக்கு பேரு சந்திரனுக்கு, அமிர்தத்தை பொழியக்கூடியவன் அந்த சந்திரன். அப்படியே அந்த சந்திரனை வந்து அமிர்தத்தை பொழியக்கூடியவன் சொல்லி உன் தலையில இருக்குன்னு சொல்லி அமிர்தத்தை கொடுக்கறேனே நீ எடுத்துக்கோயே அப்படின்னு சொன்னா கூட எனக்கு அது வேண்டாம். ஏன் வேண்டாம், ஏன்னா பவத்வபுர் பேதவிருத்தி, உன்னுடைய சரீரத்தை காட்டிலும் பேதமாக தனியாக அதுக்கு ஒரு ஸ்திதி இருக்கு. பவத் வபுஷகா பேதேன ஸ்திதா, அது பவத் வபுர் பேத விருத்திங்கிறார், ஒரே சமஸ்த பதம் அது. உன்னுடைய சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டதாக அது தனியா அதுக்கு ஒரு இருப்புங்கிறது இருக்கு. வேற இந்த காலகூட்ட விஷத்துக்கு நீ தான் அத்தனைத்தையும் எடுத்துட்டியே, சமுத்திர மதனம் போது முழுக்க உன்னிடத்துல இருக்கு, அதனால உன் சரீரத்துல என்ன இருக்கோ அதுதான் எனக்கு வேணும். இதுக்கு வந்து there is an existence apart from you, so I'm not interested in it. ஆனா அது இதுல வந்து மகேஸ்வரேவா ஜெகதாம் அதீஸ்வரே ஜனார்தனேவா ஜெகதந்தராத்மனி நவஸ்து பேத பிரதிபக்தி ரஸ்திமே ததாபிபக்தி தருணேந்து சேகரேங்கிற அந்த இடத்துல, அதை விட இது ஒரு படி மேல்தான் இல்ல. அங்க வந்து எனக்கு சிவனோ விஷ்ணுவோ எனக்கு ஒண்ணு வஸ்து பேத பிரதிபத்தி அஸ்திமே, வைராக்கிய சதகத்துல பர்தகரி போடுறது, எனக்கு ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல ரெண்டு வஸ்துவுல, ஆனாலும் ததாபி பக்தி தருணேந்து சேகரே, அந்த இளம் சந்திரனை வந்து தலையில வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த சிவன் இடத்துலதான் எனக்கு பக்தி இருக்கு, நான் என்ன பண்ணுவேன், ரெண்டு பேரும் ஒண்ணுதான், விஷ்ணுவாவது சிவனாவது, என்ன சண்டையும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம், ரைட்டு தான், எல்லாமே பரபிரம்ம ஸ்வரூபத்தினுடைய ஒரு அம்சங்கள் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு சர்வ நிச்சயம் அந்த இடத்துல. ஆனாலும் ததாவி பக்தி தருணேந்து சேகரேவர், இங்க வந்து அந்த சந்திரனையும் விட்டுட்டு எனக்கு நீ சந்திரனை வந்து இதை அமிர்தம்பான்னு கொண்டு வந்து நீ கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம், ஏன்னா உன் சரீரத்தை காட்டிலும் அதுக்கு வந்து ஒரு ஒரு பிரிச்சு எடுத்துடலாம் மொழியும். வெரஸ் இந்த இடத்துல வந்து இது அந்த காலகூட்டம் வந்து அப்படியே இது இந்த கண்டகோண வினிவிஷ்டம் மாக தெரியலமா, இது இதுவும் உத்பல ராஜாதான், இந்த ஸ்லோகமும் உத்பல தேவரோட ஒரு இதுதான், பரமேஸ்வர ஸ்தோத்ராவலின்னுட்டு அவர் எழுதியிருக்கார், அதுல வரக்கூடிய ஒரு பத்தியம் இது. கண்டகோண வினிவிஷ்டம் ஈஷதே காலகூட்டம் அப்படி இது மே மகாமிருதம் அப்யுபாத்தம் அமிர்தம் பவத் வபுர் பேத விருத்தி எதிமே நரோச்சதே. எதி பவத் எதி அமிர்தம் அப்படி உபாத்தம் பவத் வபுர் பேத விருத்தி இதி மே நரோச்சதே, அப்படிதான் அன்மையம் அந்த ஸ்லோகத்துக்கு.
சரியா? சோ உன்னுடைய சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்குங்கிற காரணத்தினால எனக்கு அது பிடிக்கல, எனக்கு வேண்டாம். அதனால உன்னோட இதுல கழுத்துல ஒரு கோண ஒரு ஓரத்துல இருக்கக்கூடிய அந்த விஷம் கூட எனக்கு போறோங்கிற, இது வந்து தேவ விஷயகமான ரதி. அப்போ இது வெறும் வந்து ரதிகிங்கிறச்சே உங்களுக்கு வந்து வியபிசாரி பாவம் மாத்திரம் தான் உங்களுக்கு தெரியறது. ஆகையினால பரமேஸ்வரன் ஆலம்பன விபாவம், உத்தீபன விபாவம் என்னன்னா அந்த என்ன சொல்லலாம், இங்க ஈஷான சொல்றதுனால எல்லா ஆளுமை இருக்கோ இல்லையோ அவருக்கு, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர்னு சொல்லி நமக்கு வந்து அது ஒரு ஒரு உத்தீபனமா எடுத்துக்கலாம். சிவனுடைய மகிமை, அந்த சமுத்திர மதனம் முதலிய விஷயங்கள்லாம் நமக்கு மனசுல ஞாபகம் வருது. அந்த கண்ட காலகூட்டம்னு சொன்னதுனால அது உங்களுக்கு உத்தீபனம், சிவனுடைய ஒரு சரித்திரம் அண்ட் அதே சமயத்துல அவருடைய ஸ்வரூபம், அது எல்லாமே நமக்கு வந்து ஒரு உத்தீபனமா ஆயிடுறது. ஸ்தோத்திரம் பண்றோம், அது நமக்கு இங்க அனுபவம். மகாத்மிய ஸ்மரணம் இஸ் ஆல்சோ அகேன் அ வியபிசாரி பாவம். பட் இதெல்லாம் தாண்டி அந்த தேவ விஷயக்கமான ரத்திங்கிற வியபிசாரி பாவம் நமக்கு வந்து இதுவா தெரியுது, வியங்கியமா தெரியுது. ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து முனி விஷயகமான ரதி. இது வந்து மாகனுடைய ஒரு இதுல இருந்து பிரதம சர்க்கத்துல நாரதனை குறிச்சு ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். ஹரத்யகம் சம்பிரதி ஹேதுரேஷ்யதா சுபஸ்ய பூர்வாச்சரித்தை கிருதம் சுபைஹி சரீரபாஜாம் பவதீய தர்சனம் வியனக்தி காலத்ருதையேபி யோக்கியதாம். ஓ, நாரதரை பார்த்த மாத்திரத்துல கிருஷ்ணனுடைய ஒரு என்ன ஒரு கேரக்டர்னா, எப்பேற்பட்ட கிருஷ்ணர், சாட்சாத் விஷ்ணுவனுடைய அவதாரம், ஆனா அந்த நாரதரை பார்த்து வணங்குறார். வணங்கிறது மாத்திரம் இல்லாமல் உங்களை பார்த்த மாத்திரத்துல என்னுடைய சஞ்சிதம் ஆகாமி வர்த்தமானம் பிராரப்தம் சகலவிதமான வாபத்தையும் அழியக்கூடிய ஒரு ஒரு தர்சனம் தங்களுடைய தர்சனம். பவதீய தர்சனம் சரீரபாஜாம் காலத்ருதையே அபி யோக்கியதாம் வியனக்தி. மூன்று காலத்திலையும், அதாவது ஒவ்வொரு வர்த்தமான காலத்துல இருக்கக்கூடிய பாபநாசம் அதுக்குண்டான யோக்கியதா, சஞ்சித பாபத்தினுடைய நாசம் அதுக்குண்டான யோக்கியதா, அண்ட் பாவி இனிமேல் வரக்கூடிய ஒரு ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு, அதுவும் அதுக்கும் ஒரு யோக்கியதாவை கொடுத்துடுறது சரீரத்தை கொண்டவர்கள்லாம் உன்னை வந்து பார்த்தான்னா அப்படின்னு நாரதரை பார்த்து சொல்றாரு. அது முனி விஷயகமான ஒரு ரதி ஆசை அங்க. ஹர்ஷா அந்த அந்த ஒரு சந்தோஷம் அவரை பார்த்த மாத்திரத்துல அதெல்லாம் உங்களுக்கு வந்து இங்க வெங்கியமா தெரியறது. பட் தட் ரதி இஸ் வாட் இஸ் நீடட். ஸ்லோகம் பார்ப்போம். சம்பிரதி இப்பொழுது பவதீய தர்சனம் உங்களுடைய தர்சனமானது எப்படி இருக்குன்னா, காலத்ரு சரீரபாஜாம் தேகத்தை கொண்ட பிராணிகளுக்கு காலத்ருதையே அபி வர்த்தமான பவிஷ்யத் பூத வர்த்தமான மூணு விதம் மூணு காலத்திலையுமே யோக்கியதாம், யோக்கியதாம்னா ஒரு ஒரு இஷ்டத்தை அடையக்கூடியது அண்ட் துரிதத்தை போக்கக்கூடியது. சுப சுபத்தை அடையிறது அசுபத்தை போக்குறது, இது ரெண்டு விஷயமா ரெண்டுத்தையுமே ரெண்டையும் கொண்ட ஒரு யோக்கியத்தான ஒரு கேப்பபிலிட்டி, அதை நமக்கு வியனக்தி காண்பிக்கிறது ஒரு தர்சயதி சூச்சயதி. எப்படி? ஃபர்ஸ்ட் ஹரதி அகம் சம்பிரதி இப்பொழுது, அதாவது ஏஷ்யதா ஹேது சுபம் வரப்போறதுங்கிற காரணத்தினால ஃபர்ஸ்ட் ஏஷ்யதா ஹே ஒரு நிமிஷம் சம்பிரதி அகம் ஹரதி இப்பொழுது, அதாவது இந்த வர்த்தமான காலத்துல. சோ ஃபர்ஸ்ட் வந்து வர்த்தமான காலத்துல இருக்கிற உங்களை இங்க பார்த்த மாத்திரத்துல என்னுடைய பாபங்கள் எல்லாத்தையும் அழிஞ்சு விடுத்து, பாபம் எல்லாம் போயிடுது. அகம் அகஹான பாபம்னு அர்த்தம், பாபத்தை ஹரதி போக்குகிறது. அடுத்தது ஏஷ்யதா சுபஸ்ய ஹேது, ஏஷ்யதா சுபஸ்ய வரப்போகின்ற நல்ல விஷயத்திற்கு இது வந்து ஹேதுவா இருக்கு. எது எல்லாமே பவதீய தர்சனத்துக்கு அன்வயமாறுது. சோ பவதீய தர்சனம் உங்களை பார்த்ததுனால எங்களுக்கு என்ன ஆறுது, அகம் பாபம் ஹரதி உடனே இம்மிடியட் ரிசல்ட். அடுத்தது வரப்போற சுபத்துக்கு ஒரு ஹேதுவா முடிஞ்சிடுறது. உங்களை பார்த்ததுனால எனக்கு பின்னாடி புண்ணியம், இது வந்து ஒரு மெரிட் மாதிரி ஆயிடுறது. சோ பின்னாடி எனக்கு வந்து நல்ல காலம் தான் பிறக்க போறதுங்கிற மாதிரி இது வந்து ஒரு ஹேத்துவா இண்டிகேட்டிவா ஆயிடுறது. மேலும் நாங்க உங்களை பாக்குறதுங்கிறதே
எண்ணத்தினால பூர்வாச்சரித்தைஹி சுபைஹி கிருதம் பவதீய தர்ஷனம். பூர்வகாலம் புண்ணியம் இல்லைன்னா இன்னைக்கு உங்களை பார்க்க முடியாது இல்லையா. கதம் அகிருத புண்ணிய பிரபவதிங்கிற அளவுலயோ சௌந்தர்ல அறியல, அந்த மாதிரி அகிருத புண்ணியா ஏற்கனவே புண்ணியம் செய்யலன்னா இந்த மாதிரி ஒரு கதம் வா ஸ்தோத்தும் பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதம் அகிருத புண்ணிய பிரபவதிங்கிற நமஸ்காரம் பண்றதுக்கு கூட வந்து நமக்கு வந்து ஒரு புண்ணிய விசேஷம் வேணும். முன்னாடி நம்ம பண்ணிருக்கிற புண்ணியத்தினாலதான் இன்னைக்கு இந்த நாரதரோட தரிசனம் கிருஷ்ணருக்கு கிடைச்சிருக்குன்னு கிருஷ்ணர் ஆனானப்பட்ட விஷ்ணுவனுடைய அவதாரமான ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றார். நம்ம எல்லாம் எம்மாத்திரம் அப்புறம் சோ ஹரத்யகம் சம்பிரதி அவருக்கு வந்து அந்த வர்த்தமான காலத்துல பாபம் போயிடுறது. ஏஷ்யதா சுபஸ்ய ஹேதுஹு வரப்போற நன்மைக்கு இந்த ஒரு தரிசனமானது நாரதரனுடைய தரிசனமானது ஒரு காரணமா ஆயிடுறது. பூர்வ ஆச்சரித்தைஹி சுபைஹி கிருதம் இதம் பவதீய தர்சனம் சரீரபாஜாம் காலத்ருதையே அபி யோக்கியதாம் வினக்தி. ஒரு அந்த ஒவ்வொன்றுமே யோக்கியதாங்கிறச்சு இந்த வர்த்தமான காலத்துல பாப நாசம்ங்கிறது ஒரு யோக்கியதா, அதை தெரிவிக்கிறது. அது இஷ்டம், எல்லாருக்குமே பாபமே இருக்கப்படாதுன்னு தானே நம்ம நினைக்கிறோம். அதனால ஒரு இஷ்ட சாதனம் ஏற்பட்டு விடுறது. அடுத்தது ஏஷ்யதா ஹேதுஹு சுபம்ங்கிறச்சு ஸ்ரேயஸ் ஏற்பட போறது, அதுவும் இஷ்டம். பூர்வ ஆச்சரித்தம் இது சுபத்தினுடைய ஒரு ஒரு சுக்ரதம், அந்த சுக்ரதம் வந்து இன்னைக்கு நமக்கு சூச்சனம் பண்றது இந்த மாதிரி இல்லையா. துரித நிவாரணம் இஷ்ட சாதனம் ரெண்டுமே அங்க நடக்க. ஹரத்யகம் சம்பிரதி ஹேது ரேஷ்யதா சுபஸ்ய பூர்வாச்சரித்தைஹி கிருதம் சுபைஹி சரீரபாஜாம் பவதீய தர்சனம் வியனக்தி காலத்ருதையே அபி யோக்கியதாம். ஏவம் அந்நதபி உதாகாரியம் அந்நதபிங்கிறச்சு உங்களுக்கு வந்து அந்த மேல சொன்னாரோ இல்லையோ, முனி குரு நிருப புத்திர முதலிய விஷயங்கள், குரு விஷயகமான ஒரு ரதி, நிருப புத்திர புத்திர விஷயகமான ரதி, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துல நம்ம பாத்துக்கலாங்கிறார். நெக்ஸ்ட் இந்த வெபிசாரி பாவங்களை லிஸ்ட் பண்றச்சே அதுல ஃபர்ஸ்ட் வெபிசாரி பாவமான அந்த நிர்வேதத்தை பத்தின ஒரு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை கொடுத்துட்டும், அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை வச்சுட்டு இந்த இந்த there is there can be another 34th ah vandu ide sthayi bhavam adhaadu sorry nirvedam gerade eppadi sthayi bhavamavum irukum vyabichari bhavamavum irukungra oru oru difference of opinion yo kuduttu adhe maadhiri there can be another vyabichari bhava which can be a sthayi bhava and a vyabichari bhava which is rati. அந்த ரதிங்கிறது எப்போ வியபிச்சாரி பாவமா ஆகும் எப்போ வந்து ஸ்தாயி பாவமா ஆகுங்கிற ஒரு டிஃபரன்ஸையும் கொடுத்தார். என்ன ஸ்ருங்கார காந்தாபிஷேகமாக இருந்ததுன்னா அது ஸ்தாயி பாவமா இருக்கு, ஜஸ்ட் லைக் ஹவு நிர்வேதங்கிறது சாந்த ரசத்துக்கு ஒரு ஸ்தாயி பாவமா ஆற மாதிரி, அதே உங்களுக்கு வந்து இதுவா இருந்ததுன்னா வெபிச்சாரி பாவமா வர்றச்சு உங்களுக்கு அது வந்து ஸ்ருங்கார ரசத்துக்கு வெபிச்சாரி பாவமா நிர்வேதம் வரும். இங்க ரதிங்கிறது தேவ அபிஷேகம் நிருப மூனி சகலமும் உங்களுக்கு வந்து வியபிச்சாரி பாவமா வருது. இப்போ அடுத்த வியபிச்சாரி பாவங்கள்லாம் எடுக்கிறச்சு இதெல்லாமும் வியங்கியமா வரலாம். சோ அஞ்சித வியபிச்சாரி யதா அப்படின்னு அடுத்த எக்ஸாம்பிள் கொடுக்கறது என்னன்னா உங்களுக்கு வந்து பிராதான்யமாக வியபிச்சாரி பாவங்கள் எங்க வர்ணிக்கப்பட்டிருக்கோ அந்த ஸ்லோகத்தை எடுத்து சொல்றார். ரசம் மே நாட் பி வெரி அப்பேரண்ட், த வியபிச்சாரி பாவம் மே பி ஹைலைட்டட் மோர் அப்படிங்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள். ஜானே கோப பராங்முகி பிரியதமா ஸ்வப்னே அத்ய திருஷ்டாமயா மாமாம் சம்ஸ்பிருஷ பாணினா இதி ருததி கந்தும் பிரவிர்த்தா புரஹா நோ யாவத் பரிரப்ய சாட்டு சதகைஹி ஆஸ்வாசயாமி பிரியாம் பிராதா தாவத் அஹம் ஷடேன விதினா நித்ரா தரித்ரீகிருதா. இந்த இடத்துல வந்து விதிங்கிறது என்னை ஏமாத்திடுத்து விதிம் பிரதி அசூயாங்கிற கோப பராங்முகி பிரியதமா ஸ்வப்னே அத்ய திருஷ்டா மயா. இன்னைக்கு என்ன ஒரு ஒரு பிரிஞ்ச ஒரு நாயகன் தன்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட வந்து நாயகாவ நான் கனவுல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ரிலேட் பண்றான் தன்னுடைய கனவை. என்ன சொல்றான், கோப பராங்முகி பிரியதமா கோபத்தினால பராங்முகி முகத்தை திருப்பினவளாக என்கிட்ட பேசுறதுக்கு கூட அவன் மாட்டேன்னு சொல்லி மூஞ்சிய திருப்பிண்டு அவன் என்ன பண்றான்னா மாமாம் சம்ஸ்பிருஷ என்னை வந்து தொடாத அப்படின்னு பாணினா மாம் மா சம்ஸ்பிருஷ உன் கையினால நீ என்ன தொடாதன்னு அவ வந்து கிளம்பிட்டா
எப்படின்னா கோப பராங்முகி, கோபத்தினால் முகத்தை திருப்பினவளான பிரியதமா என் பிரியை ஸ்வப்னே அத்ய மயா திருஷ்டா. அது கடைசியில சேர்த்துப்போம், மா மாம் பாணினா சம்ஸ்பிருஷ, என்னை கையினால் தொடாதே ஈதி என்று ருததி அழுது கொண்டவளாக, கந்தும் பிரவிற்த்தா புறஹா முன்னாடி கந்தும் பிரவிற்த்தா, என்னை விட்டு செல்பவளாக அத்ய ஸ்வப்னே மயா திருஷ்டா. இன்னைக்கு நான் அவளை கனவுல பார்த்தேன், என்னை வந்து தொடாதான்னு சொல்லி கோபத்தோட மூஞ்சி திருப்பிட்டு அழுதுண்டே அவ முன்னாடி போகிறத நான் பார்த்தேன். நான் யாவது பரிரப்ய சாட்டு சதகைஹி பிரியாம் ஆஸ்வாசயாமி. சோ பிரியாம் அவளை உடனே நான் என்ன பண்ணேன்னா அவளை ஆலிங்கனம் பண்ணிட்டு தழுவிண்டு அவளை நான் வந்து யாவது எந்த ஒரு சமயத்துக்குள்ள அவளை சாட்டு சதகைகி அழகான வார்த்தைகளினால் அவளை வந்து ஆஸ்வாசயாமி, அவளை ஒரு அனுநயம் பண்றது ஒரு வழிக்கு கொண்டு வர்றதுக்காக நான் வந்து பல விதமா சொல்லி இல்ல இல்ல அப்படின்னு எல்லாம் அவளை கொஞ்சம் சரிப்படுத்துறதுக்காக நான் வந்து அவளை ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு பார்த்தேன் பாரு. அப்போ சடார்னு என்ன இந்த விதி எழுப்பி விட்டான், அவனுக்கு பிடிக்கல போல இருக்கு அப்படிங்கிற. சோ பிரியாம் யாவது பரிரப்ய, அவளை வந்து கொஞ்சம் தாஜா பண்றதுக்காக அவளை கட்டிண்டு சாட்டு சதகைஹி யாவது ஆஸ்வாசயாமி, எந்த டயத்துக்குள்ள நான் அவளை வந்து ஆஸ்வாசப்படுத்தணும்னு நினைச்சேனோ. ஹே பிராத்தகா, பிராத்தகாங்கிறது இந்த ஃப்ரெண்ட பார்த்து சொல்றான், பாரு என்னாச்சுன்னா தாவது அந்த சமயத்துக்குள்ள அகம் சட்டையன விதினா, இந்த கெட்ட விதி இருக்கான் பாரு, அந்த துஷ்டன் விதி இருக்கானே, அவன் வந்து என்ன பண்ணிட்டான், அகம் நித்ரா தரித்ரீகிருதா, தூக்கம் இல்லாதவனாக பண்ணப்பட்டுட்டேன், நித்ரா தரித்ரஹான நித்ரா ரஹிதா கிருதா அகம். உடனே சடார்னு என்ன இந்த விதி எழுப்பி விட்டு விடுத்துவாரு, எனக்கு அவள் வந்து ஒரு அனுநயம் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு. இந்த இடத்துல ஈர்ஷ்யா விப்ரலம்பத்துக்கும் இந்த அசூயாக்கும் உண்டான வித்தியாசம், இதுல வந்து நித்ரா தரித்ரீகிருதா ஷடேன விதினான்னுட்டும், அந்த அந்த ஷடேன விதினா தூக்கம் இல்லாத பண்ணிட்டான் அந்த விதி அப்படின்னு சொல்றச்ச என்ன ஆகுதுன்னா வெறும் பொறாமதான் தெரியறது. இந்த சென்ஸ் அவன் என்ன பண்ணிட்ட விதிய பத்தின ஒரு அசூயை தான் நமக்கு வந்து பிராதான்யமாக இங்க தெரியறது ஷடங்கிற வேர்டுனால. அது மாத்திரம் இல்ல, அப்கோர்ஸ் நித்ரா தரித்ரீகிருதாங்கிற வேர்டும் நமக்கு வந்து அந்த இடத்துல ஈர்ஷியாவை பிரமாதமா காமிக்கிறது இல்லையா, உத்தீபனம் எல்லாம் சரியாயிடுறது. ஏன் அங்க விப்ரலம்பம் வரலன்னா, இந்த விப்ரலம்பம் எக்ஸாம்பிளை யோசிச்சு பார்க்கணும், சங்கமம் நௌ கிருதாந்தகான்னு சொல்லுவார் அந்த இடத்துல. அந்த இடத்துல விதிக்கு வந்து நான் வந்து அவளுடைய முகத்தை தாதுராகை ஷிலாயாம் துவாமாலிக்க பிரணயகுபிதாம் தாதுராகை ஷிலாயாம் உன்னை வரைஞ்சுட்டு யாவது என்ன உன் கால்ல சரணபதி தான் உன் கால்ல விழுந்தவனாக நான் வந்து என்ன வரையணும்னு ஆரம்பிக்கிறச்சு என் கண்ணு பூர ஜலம் தெளிந்தி. சரி அவ்வளவு தூரம் அங்க வந்து அந்த விப்ரலம்பத்தினுடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் அனுபவங்களும் வெபிச்சாரி பாவங்களும் அங்க மேல ததும்பி ததும்பி வர்றதுனால உங்களுக்கு அங்க விப்ரலம்ப சங்காரம் வந்துடுச்சு. இங்க வந்து நான் அவளை ஆலிங்கனம் பண்ணணும்னு பாக்குறேன், ஆஸ்வாசனப்படுத்தணும்னு பாக்குறேன், ஆனா தூக்கம் போயிடுத்து இவன் பாக்க இந்த பாழா போன விதி பத்தியோ இல்லையோ அப்படிங்கிறாரு. So there is only that அந்த விதியை குறிச்சு ஒரு ஒரு விபரீதமான ஒரு பாவம் தான் இருக்கே தவிர தன்னுடைய ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் இங்க வந்து டிஸ்கிரைபே பண்ணல. அதனால இங்க வந்து அசூயாங்கிற ஒரு வியபிச்சாரி பாவத்தோட நிக்கிறது, வேற அந்த ஸ்லோகத்துல வந்து ஈர்ஷ்யா விப்ரலம்ப சிங்காரத்துக்கு போயிடும் ரசமாயிடுறது. அங்க அந்த கிருதாந்தனுக்கு வந்து நவ் சங்கமம் நம்ம இங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுல அவனுக்கு இஷ்டம் இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் இல்லையா. அது ஸ்ருங்காரம். ஜானே கோப பராங்முகி பிரியதமா ஸ்வப்னே அத்ய திருஷ்டாமயா மா மாம் சம்ஸ்பிருஷ பாணினா இது ருததி கந்தும் பிரவருத்தா புரஹ நோ யாவத் பரிரப்ய சாட்டு சதகைஹி ஆஸ்வாசயாமி பிரியாம் பிராதஹ தாவத் அஹம் ஷடேன விதினா நித்ரா தரித்ரீகிருதஹ. அத்த விதிம் பிரதி அசூயா, விதியை குறிச்சு ஒரு அசூய ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் இருக்கு. நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து தத் ஆபாசாக அனௌசித்ய பிரவர்த்திதாக அப்படிங்கிறார். சோ தத் ஆபாசாகங்கிறச்சே ரச பாவ தத் ஆபாச அப்படின்னுட்டு அந்த அந்த காரிகையினுடைய ஒரு கண்டினியூவேஷனை எடுத்து போகிறார்.
சோ அந்த காரிகையில வந்து ரசம் பார்த்தோம், பாவம் பார்த்தோம், ரசத்தினுடைய ஒரு எட்டு ரசங்கள், பாவாங்கரைச்சு வெபிசாரி பாவங்கள் 33 பார்த்தோம். எல்லா பாவங்களும் உண்டு, அதுல வெபிசாரி பாவங்களை மேக்சிமம் டீல் பண்ணார். நெக்ஸ்ட் டாபிக் இன் தட் காரிகா இஸ் தத் ஆபாச. தத் ஆபாசாங்கரைச்சு அனௌச்சித்ய பிரவர்த்திதாஹா, ஔச்சித்யம் இல்லாத ஒரு ப்ரொப்பரைட்டி இல்லாத என்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து யூஸ் பண்றோம்னா அப்போ அதுக்கு வந்து ஆபாசாகான்னு பேரு. இந்த சென்ஸ் ரச ஆபாசம் பாவாபாசம் ரெண்டுமே வரலாம். அதுல ரசாபாசத்துக்கும் பாவாபாசத்துக்கும் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு இதுதான் சொல்றார். சோ ஒவ்வொரு ரசத்துக்கும், வீர ரசத்துக்கும் ஆபாசம் இருக்கலாம், இதுக்கும் ஆபாசம், சிங்கார ரசம், கருண, ஹாஸ்ய எல்லாத்துக்குமே அந்த, அதாவது ரச இவ ஆபாசதே, இது வந்து என்னமோ பெரிய ஒசத்தி சிங்காரம் மாதிரி தோணும், ஆனா அனௌச்சித்ய பிரவிற்த்தி, ஒரு ஒரு உச்சிதமான பர்சன்ட் அது இல்லை, ஆகையினால அது வந்து உங்களுக்கு வந்து ரசம் போல தோன்றது. எக்ஸாம்பிள் எப்பவும் சொல்லுவோம் அந்த இதுல இதுல இப்ப சொல்ற பாருங்கோ, அடுத்தது ராகா சுதாகர முகி தரளாய தாட்சின்னு ராவணன் வந்து சீதைய குறிச்சு இருக்கக்கூடிய ஒரு ஆசை, அதனால அதை வந்து பாவ ஆபாசம்னு சொல்லுவார் அந்த இடத்துல, ரைட். அவனுக்கு இருக்கலாம், வர்ணிக்கலாம், பட் என்ன, இட் இஸ் நாட் அந்த அந்த காவியத்தினுடைய ட்ரெண்டை பொறுத்தவரையில் நாயகன் அண்ட் நாயிக்காட்ட இருக்கக்கூடியதுதான் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதை உண்டாக்கும், ஆசையை உண்டாக்கும், நமக்கு வந்து ஒரு ஆஸ்வாதன யோக்கியதா ஏற்படும். அது வந்து இஃப் த ரெசிபியன்ட் அண்ட் அந்த சப்ஸ்ட்ராட்டம் எங்க ஆசிரியம் வந்து ரசத்தினுடைய ஆசிரியம் வேறு விதமா போயிடுதுன்னா நமக்கு வந்து கோபம் வருமா இருக்கும் இல்லையா. அந்த நாயகன் இருக்கணும், என்னடா அது இவனுக்கு போய் இருக்கக்கூடிய ஃபீலிங், இது வேண்டாத இடத்துல அவன் ஆசையை காமிக்கிறானேன்னு நமக்கு வந்து ஒரு ஒரு குரோதத்தை உண்டு பண்ற மாதிரி இருக்குமே தவிர. சோ இட் ஹெல்ப்ஸ் இன் த வீர ரசம் ஆஃப் த நாயகன் பின்னாடி. ஆனா அந்த இடத்துல ரசத்தினுடைய ஒரு ஆபாசம்னு சொல்றார், அனௌச்சித்ய பிரவர்த்திங்கிற. அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஸ்துமஹா கம் பாமாட்சி க்ஷணமபி வினாயம் ந ரமசே விலேபே கஃப் பிராணானு ரணமுக ரணமக முகே எம் மிருகயசே சுலக்னே கோ ஜாத்தஹா சிசிமுகி எம் ஆலிங்கசி பலாத் தபஸ்ரீஹி கஸ்ய ஏஷா மதன மதன நகரி தியாயசி து எம் மதன நகரி. ஆமா, மதன நகரி, ஹே மதன நகரி, கம் எம் தியாயசி துவம் கம் ஸ்துமஹா, யார நீ வந்து நினைச்சுட்டு இருக்கியோ அவனை பத்தி. ஓ, அதாவது இது ஏன் வந்து ஃபர்ஸ்ட் கான்டெக்ஸ்ட புரிஞ்சுட்டா தெரியும், இது ஒரு ஒரு வார யோஷித், அதாவது ஒரு விலாசினிய பத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அபிசாரிக்கா இருக்கா வேஷ்யாஸ்திரி, அவ வந்து நீ யார பத்தியெல்லாம் நினைக்கிறியோ அப்படின்னு ஒரு சாட்டுவா எவனோ ஒரு காமுக்கன் சொல்றான். அவனுக்கும் ஆசை இருக்கு ஒரு நாயகன், காமுக்கன் மோஸ்ட்லி ஒன் ஹூ அப்ரோச்சஸ் சச் எ லேடி. அவன் அவளை பார்த்துட்டு நான் யார் யாரான்னு நான் வந்து யோசிப்பேன், நீ ஒருத்தனை நினைச்சுக்கிற, ஒருத்தனை நீ வந்து மனசுல வந்து தேடுற, நீ இன்னொருத்தனை ஆலிங்கனம் பண்ணிக்கிற, இன்னொருத்தனை பத்தி எப்ப பார்த்தாலும் சிந்தனை பண்ற, அவன்தான் வந்து, அதாவது இட் டாக்ஸ் அபவுட் ஒன் பர்சன் ஹேவிங் அன் அஃபேர் வித் சோ மெனி பீப்புள். அதனால இது அந்த சிங்கார ரசம் போல தோன்றதே தவிர, நமக்கு வந்து பல வியாபாரங்கள் இருக்கிறதுனால அது யுக்தம் இல்ல, அனுச்சிதம் அதுங்கிறதுக்காக சொல்றேன் ரச ஆபாசம் இந்த இடத்துல. சோ பாமாட்சி, அழகான வாமன, அழகான கண்களை உடையவளே, அழகான கண்கள்ங்கிறச்சேயே நீ எல்லாரையும் வந்து உன்னுடைய கண்ணுனாலேயே நீ வந்து வசீகரணம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பர்சன் நீ. ஆனா நீ யார நினைக்கிறியோ, எம் க்ஷணமபி கம் ஸ்துமஹா, கம் ஸ்துமஹானா நாங்க எந்த ஒரு புருஷனை நாங்க வந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எம் வினா துவம் ந ரமசே, யார் இல்லாமல் நீ ஒரு க்ஷணம் கூட நீ வந்து சந்தோஷமாக இல்லையோ. சோ அதாவது இந்த பெண்ணு வந்து எல்லாரையும் வசீகரணம் பண்ணக்கூடியவள், ஆனால் எவனோ ஒருத்தன் இல்லாத இவளால இருக்க முடியலையோ இல்லையோ, ஷீ இஸ் அண்டர் த இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் சம்வன் எல்ஸ், அவனை நாங்க வந்து அந்த ஒரு பர்சன் யாரோ நாங்க அவனை யார ஸ்தோத்திரம் பண்றது, எந்த ஒரு பர்சனு ஸ்தோத்திரம் பண்றது. இதர் உனக்கு யாரோ ஒருத்தனை பிடிச்சிருக்கு, அதனால அவனை கண்டு எங்களுக்கு வந்து அசூயையா இருக்கு அப்படிங்கிறான், ரைட்.
சோ கம்ஸ் துமஹா யம் வினா துவம் க்ஷணமபி ந ரமசே, ஓ எவனை எவன் இல்லாமல் நீ வந்து ஒரு க்ஷணம் கூட சந்தோஷமாக இல்லையோ அவனை நாங்க ஸ்தோத்திரம் பண்றதா, அல்லது ரணமக முகே யம் துவம் மிருகயசே கஹ பிராணானு ரணமக முகே விலேபே. யார நீ வந்து தேடுறியோ, யம் துவம் மிருகயசே, நீ யார வந்து தேடுறியோ, யாரோ ஒருத்தனை மனசுல வச்சுட்டு இவனை பார்க்கல காணும் காணும் காணுங்கிறியே, அவன் என்ன வந்து இந்த பெரிய வீரனா, உன்னுடைய நீ வந்து அவனை தேடுறங்கிறதுனால அவன் வந்து அந்த ரண சங்கிராமங்கிற ஒரு மக யாகம், அந்த யாகத்தினுடைய முகே அது அதனுடைய முன்னிலையில் பிராணனை விட்டவனா அவன் இந்த இந்த ஜென்மால. அதாவது ஏதோ ஒரு ஜென்மாவில அவன் வந்து பெரிய ஒரு வீரனா இருந்திருக்கணும், அவனை போய் நீ தேடுற போல இருக்கு அப்படிங்கிற. இதெல்லாம் ஒரு சர்க்காசம் ஆல்சோ அண்ட் ஒரு அந்த ஒரு நர்மோக்தி மாதிரி சாட்டு உக்தி இது. சோ அவன் பெரிய வீரனா இருக்கணும், என்ன நீ வந்து இப்படின்னா அவனை தேடுற, அவ்வளவு பெரிய பாக்கியசாலியா இருக்கணும், அல்லது அவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணினவனா இருக்கணும், யார நீ வந்து எல்லாரையும் வசீகரணம் பண்றவ, ஆனா நீ அவன் பின்னாடி அலையற அவர் அவனை தேடுகிற. அடுத்தது சுலக்னே கோஜாதா, எந்த ஒரு அழகான லக்னத்துல எவன் பிறந்தான், என்ன எம் துவம் பலாது ஆலிங்கசி, ஹே சசிமுகி சந்திரனை போல முகத்தை உடையவளே, எம் பலாத்து ஆலிங்கசி, எவனை நீ ஆலிங்கனம் செய்கிறாயோ, சஹா கஹா சஹா சுலக்னே ஜாதா, எந்த அவன் ஒரு நல்ல ராசியுடன் கூடின ஒரு நல்ல நேரத்துல பிறந்தவன், ஹே மதன நகரி மன்மதனுடைய நகரம் போல் இருக்கக்கூடியவளே, யம் துவம் தியாயசி, யாரை நீ தியானம் செய்கிறாயோ, தபஸ்ரீஹி கஸ்ய ஏஷா தபஸ்ரீஹி, யாருடைய தபஸினுடைய ஒரு செல்வ கூயலாக இந்த உன்னுடைய ஒரு தியானம்ங்கிறது இருக்கு. இது வந்து ஒரு வசந்த ஸ்லோகமா கூட இருக்கலாம், ஏன்னா சில பேர் ஒருத்தர் வியாக்கியாதா சொல்றார், ஒரே பர்சன் நினைச்சுட்டு இருந்தான்னா நீ யார், அப்படி நீ வந்து யார் இல்லாமல் நீ வந்து ஒரு க்ஷணம் கூட சந்தோஷமா இருக்க மாட்டியோ அவனை தான் நாங்க ஸ்தோத்திரம் பண்ணணும், யார நீ தேடுறியோ அவன் வந்து எந்த எந்த யுத்தத்துல எப்படி பிராணனை விட்டானோ, எவனை நீ வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியோ, அவன் என்ன நல்ல லக்னத்துல பிறந்தானோ, எந்த ஒரு பர்சனை நீ வந்து கண்டினியூஸா தியானம் பண்ணிட்டே இருக்கியோ, அவன் எப்பேற்பட்ட தபஸ் செஞ்சானோ அப்படின்னு இவாளுக்கு வந்து அவளிடத்துல வந்து ஒரு ஆசை இருக்கு. ஷி மே எய்தர் பி ஓன்லி டாக்கிங் அபவுட் ஒன் பர்சன், தட் இஸ் அந்த ஷி மே ஹாவ் ஹர் அட்டென்ஷன் ஓன்லி டுவர்ட்ஸ் ஒன் பர்சன், அல்லது பல பேர்கிட்ட இருக்கலாம். ஆனா இதுல ஏன் ரசாபாசம்னா, ஒருத்தர்கிட்ட அவளுக்கு ஆசை இருந்தா கூட அந்த பர்சன்ட்டு இந்த ஒரு காமுகன் சொல்லக்கூடிய காமுகன் தன்னுடைய ஆசையை ரிவீல் பண்றதுங்கிறது அனுச்சிதம், பிகாஸ் ஹீ இஸ் அட்டாச் டு ஒன் பர்சன், சாரி அந்த பெண்ணை வந்து ஒரே ஒரு நாயக்கன்ட்ட அட்டாச்சா இருக்கா, அப்படியும் இருக்கலாம், அல்லது பல பேர்கிட்ட அட்டாச்சா இருந்தா கூட அது ரசாபாசமா மாறும். ஏன்னா எத்தனையோ பேர்கிட்ட அவ அட்டாச்சா இருக்கா, அவளை போய் இந்த காமுக்கன் ஆசைப்படுறானே அது அனுச்சிதம் அப்படிங்கிற மாதிரியும் அதை எடுத்துட்டு போகலாம். சரியா? சோ அநேக அத்த அநேக காமுக விஷயம் அபிலாஷம் தஸ்யாஹ ஸ்துமஹ, அந்த அவளுடைய அபிலாஷம் அவளுடைய ஆசையை ஸ்தோத்திரம் செய்கிறோம், பல பல காமுகன் பல பிரியன்களிடத்தில் அவளுடைய ஆசையை நாங்கள் ஸ்தோத்திரம் செய்கிறோம்னு சொல்றதுனால இத்தியாதி அனுகதம். அதுல இருந்து தொடர்ச்சியா நமக்கு என்ன புரியுதுன்னா, பகு வியாபார உபாதானம் வினக்தி, பல பேர் இடத்துல அவளுக்கு ஆசை இருக்கு, பல பேர்கிட்ட அவ வந்து அஃபேர் வச்சுட்டு இருக்காங்கிறது நமக்கு தெரியறது, சஜஸ்ட் ஆறுதுங்கிறார். அப்படியே ஒரே பர்சன்ட்ட இருக்கிறதா இருந்தாலும் இத வந்து எம் கம்மன ஒரே ஒரு பர்சனாக எடுத்துட்டா கூட, இப்ப பரக்கியாளா இருக்கு பரக்கியாவ இல்லையா, இன்னொருத்தனை மனசுல வச்சுட்டு இருக்கிறவ மேல இவன் ஆசைப்படுறதுங்கிறது தப்பு, அதனால அது ரசாபாசம்னு அதை வந்து வியங்கியமா சொல்றோம். அடுத்தது பாவாபாசா, யதா ராகா சுதாகரமுகி தரளாய தாட்சி சாஸ்மேர யௌவன தரங்கித விப்ரமாங்கி தத்கிம் கரோமி விததே கதமத்ர மைத்ரீம் தத் ஸ்வீகிருதி வியதிகரே க இவ அபியுபாயா. ராவணன் வந்து
சீதையை குறித்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். ராகா சுதாகர முகி, ராகாச்சந்திரன் மாதிரி பூர்ணிமாச்சந்திரன், ஒரு நல்ல பூர்ணச்சந்திரன் மாதிரி இருக்கக்கூடிய முகத்தை உடையவளே சீதைய சொல்றார். தரளாய தாட்சி, தரளம் சஞ்சலம், சஞ்சலமான ஆயத நீண்ட கண்கள், கண்களை உடையவள் சீதை. சா மேலும் ஸ்மேர யௌவன தரங்கித விப்ரமாங்கி, ஸ்மேர புஞ்சிரிப்புடன் அல்லது ஈஷத் பிரகாசம், கொஞ்சம் பிரகாசமாக இருக்கக்கூடிய யௌவனம். அப்படியே அவளுடைய சரீரத்துல வந்து அங்கங்கள் எப்படி இருக்குன்னா, அப்பதான் அந்த யௌவனம் பிரகாசமாக இருக்கக்கூடிய தரங்கித விப்ரம, தரங்கித ஒரு அலைகள் போல அந்த விப்ரமங்கள், ஒரு கிரேஸ்ஃபுல் ஸ்டைல் ஆஃப் அங்கங்கள், அதாவது ஒரு கிரேஸ் இருக்கு அவளுடைய ஸ்டைல்ல. அந்த கிரேஸ் எப்படி இருக்குன்னா, அந்த வேவ்ஸ் எல்லாம் எப்படி நமக்கு வந்து அலைகள் அந்த சமுத்திரத்துல வர்றதோ அது போல ஒரு கிரேஸ் அவள்கிட்ட இருக்கு, அதுக்கு விப்ரமாங்கிற. அப்படிப்பட்ட விப்ரமங்களை கொண்டு அந்த அங்கங்களை கொண்டவளே சா, அப்படிப்பட்டவள் அந்த சீதை, தத்கிம் கரோமி, நான் என்ன பண்றது. இது வந்து இந்த சிந்தா இல்லையா, கவலை அவனுக்கு, எப்படிதான் நான் அப்ரோச் பண்ண முடியும் அவளை. அவளோ பாக்குறதுக்கு அழகா இருக்கா, ராகா சுதாகர முகி, பூர்ணசந்திரன் மாதிரி முகம் இருக்கு, கண்ணு மருண்ட கண்கள், சஞ்சலமான கண்கள், எல்லாம் ராமன் வர்ணிச்சா பிரமாதமா இருக்கும், நமக்கும் சுங்கார ரசம் தோணும். இவன் வந்து குயுக்தியா எப்படி அவளை அப்ரோச் பண்ணலான்னு உபாயம் தேடின்னு இருக்கிறான், அதுக்கு சிந்தனை பண்றான். அதனால உடனே நமக்கு வந்து விட்டயாபாரன்னுட்டு ராவணனை பிடிக்கணும்னு தோணும் நமக்கு. அதுல என்ன ஆகா, சரி எப்படிறா இவன் வந்து அடைய போறான்னு நம்ம காத்துட்டு இருக்க மாட்டோம். அதனால பாவா பாசம்ங்கிறோம் இல்லையா. சா ஸ்மேர யௌவன தரங்கித விப்ரமாங்கி, அப்படியே அவளுடைய சரீரத்துல வந்து ஒரு கிரேஸ் இருக்கு. அந்த கிரேஸ் எதனால வந்திருக்கு அப்படின்னா, ஸ்மேர யௌவனம், அப்பதான் புதுசா யௌவனத்துல நுழைஞ்சிருக்கா, ஆகையினால அந்த உடம்புல ஒரு ஒரு தானா ஒரு கிரேஸ் இருக்கு. சா தத்கிம் கரோமி, நான் என்ன பண்ணட்டும். கதம் அத்த மைத்ரீம் விததே, அவளோட ஒரு மைத்ரி, ஒரு ஒரு சக்கியம் எப்படி நான் வந்து செய்யறது, அவளை அடையறதுக்காக நான் எந்த விதமான ஒரு மைத்ரி பண்ண முடியும் செய்யறது. தத் ஸ்வீகிருதி வியதிகரே கைவ அபியுபாயா, அந்த இடத்துல நமக்கு வந்து உடனே மாறுதல் ஏற்பட்டுரும் மனசுல. பார்த்தோம்னா அபியுபாயா, தத் ஸ்வீகிருதி, தத் ஸ்வீகிருதிங்கிறச்சு ஸ்வீதையை ஸ்வீகாரம் செய்வதற்கு, அடைவதற்கு ஒரு வியதிகரே, ஒரு ஒரு முயற்சி எடுப்பதில், அந்த ஒரு ஒரு சம்பவத்துல நான் என்ன ஒரு, அதாவது வியதிகரம்னா சம்பந்தம், அந்த ஒரு ஒரு விஷயத்துல சீதைய அடைவதுங்கிற ஒரு விஷயத்துல, கஹ அபியுபாயா, நான் என்ன ஒரு உபாயம் எடுக்கிறது, மேற்கொள்வது இல்லையா. அதுக்கு உண்டான ஒரு அபிபாயகனா ஹேது, அவளை அடைவதற்கு உண்டான ஒரு ஹேது என்ன, என்ன காரணங்கள் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இந்த இடத்துல ஆத்திர சிந்தா அனௌசித்ய பிரவருத்தா, யோஜனையே சரியில்லைங்கிற. This is the இது பீஜம் நமக்கு ஔசித்ய விசார சர்ச்சான்னு ஒரு டெக்ஸ்ட் க்ஷேமேந்திரர் எழுதுறதுக்கே என்ன சொல்றாருன்னா, பாவ வியங்கியமா வர்றதுக்கு பதிலா அது பாவ ஆபாசமா ஏற்படுறதுன்னா, அந்த இடத்துல அனௌசித்யம் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு வந்து அது ஒரு படி கீழே இறங்கிறது, ரச பாவிலேருந்து பாவாபாச துவனியா மாறுறதுக்கு காரணமே இல்லையா. ராவணன் வந்து யோசிக்கிறச்சே நம்ம பிரமாதமா சரின்னுட்டும் அடுத்த சுங்கார ரசத்துக்கு அது வந்து ஒரு ஒரு நேச்சுரல் பார்த்தா ஆகாது. வேற இந்த பாவத்வனின்னு வந்ததுன்னா, அந்த பாவத்வனி நேச்சுரல் ப்ராக்ரஷன்ல அடுத்த மேபி ஒரு பிரமாதமான ஸ்லோகத்துல அது சுங்கார துவனியா மாறும், ரசத்வனியா மாறும், விச் இஸ் த சோல் ஆஃப் அ காவியம். அது முக்கியம். இது ஏன் பாவாபாசமா இருக்குன்னா, திஸ் வில் நாட் லீட் டு அ நேச்சுரல் ப்ரொக்ரஷன் ஆஃப் சுங்கார ரசம். அதனால இது நமக்கு வந்து ஒரு நெரடல். ராகா சுதாகர முகி தரளாய தாட்சி சாஸ்மேர யௌவன தரங்கித விப்ரமாங்கி, தத்கிம் கரோமி விததே கதமத்ர மைத்ரி தத் ஸ்வீகிருதி வியதிகரே கைவ அபியுபாயா. அத்த சிந்தா அனௌசித்ய பிரவருத்தா ஏவம் அந்நேபி உதாகாரியாக. 33க்கும் இவர் வந்து உதாகரணம் சொல்லல. அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது 33 எப்படி வந்து தெரியறதுன்னு பார்க்கணும்னா, வித்யாநாதர் எழுதின பிரதாபருத்ரியம் பார்க்கணும். ஒவ்வொன்றத்துக்கும் அவர் எடுத்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பார்.
பக்காவா கரெக்டா இருக்கும் அந்த இடத்துல. அடுத்தது வந்து செக்ஷன் என்னன்னா, பாவசிய சாந்திஹி உதயா சந்திஹி சபலதா ததா. பார்த்தோம் இல்லையா, ரச பாவ ததாபாச சாந்தி உதயாதயான்னு இருக்கும் அங்க முன்னாடி. பாவ சாந்தியாதிர் அக்ரமஹான்னு சூத்திரத்துல இருக்கு, அந்த காரிகையில இருக்கு. அந்த பாவ சாந்தியாதிஹிங்கிற அந்த ஆதி பதத்தினால என்னென்னலாம்னா, பாவ சாந்திஹி, பாவ உதயஹா, பாவ சந்திஹி, பாவ சபலதா. அந்த பாவ சாந்திஹிங்கிறச்சு பிரசமஹா, ஓ பாவத்தினுடைய ஒரு அடங்குதல். ஒரு பாவம் ஓடிண்டே இருக்கு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கோபம் இருந்துட்டே இருக்கு, அப்படியே சடார்னு அந்த நாயகன் வந்து பேசின பேச்சுல கோபம் அடங்கிடுத்துங்கிறது மாத்திரம் டிஸ்கிரைப் பண்ணிருந்ததுன்னா வெறும் பாவ சாந்தி. சோ ஒரு பாவத்தினுடைய பிரசமஹா ஆர் ஒரு அடக்குதல் அது மாத்திரம் இருந்ததுன்னா உங்களுக்கு பாவசாந்தின்னு பேரு. பாவ உதயகாங்கிறச்சு இப்ப நான் நாயிகாவை பார்த்த மாத்திரத்துல அவனுக்கு மனசுல ஒரு ஔத்சுக்கியம் ஏற்பட்டதுன்னா அந்த இடத்துல பாவ உதயம் மாத்திரம் தான் அங்க வந்து டிஸ்கிரிப்ஷன், ஜஸ்ட் உற்பத்தி அவ்வளவுதான். அடுத்தது சந்திங்கிறச்சு ஒரே காலத்துல ரெண்டு துல்லியமான ஒரு ஒரு விஷயங்களை நம்ம ஆஸ்வாதனம் பண்றோம். இட் கேன் பி கான்ட்ராஸ்டிங் ஆல்சோ. ரெண்டு கான்ட்ராஸ்டா ரெண்டு விஷயங்கள் இருக்கலாம், ஒரு ஒரு அமர்ஷம்ங்கிறது இருக்கலாம், ஒரு இது அதாவது ஒரு ஆவேகம்ங்கிறது இருக்கலாம். ஒரு ஹிரண்யகசிபு வாக்கரிச்சே நரசிம்மருக்கு அது எப்படி டிஸ்கிரைப் பண்றது, அந்த அவதாரத்தை நினைச்சாலே நமக்கு வந்து புல்லரிக்கும். இந்த நரசிம்ம அவதாரத்தை நினைச்சா ஒரு பக்கம் வந்து அந்த ஹிரண்யகசிபுவுக்கு வந்து பாக்கிறச்சே அப்படியே சிம்ம சொப்பனம் அவர். அதே வந்து பிரகலாதன் வந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்றான், ஒன்ன போல ஒரு ஒரு சரணாகதி அடையக்கூடிய ஒரு ஒரு கேப்பபிலிட்டி உள்ள பர்சன், யோக்கியத்தை வேற யாருக்கும் கிடையாதுப்பான்னுட்டு இந்த பக்கம் வந்து அவர் அப்படியே கருணாமூர்த்தியா பாக்குறார். நிருசிம்மூர்த்தி கருணாமூர்த்தியா பாக்குறார் அவர். எப்படி அதுதான் அங்க அந்த பாவ சந்திங்கிறது நிருசிம்மூர்த்தி தான், என்னால வேற யாரையும் யோசிச்சு பார்க்க முடியல அந்த இடத்துல. ஏ ரெண்டு பாவங்களும் ஒரே சமயத்துல அவர் இடத்துல இருக்கு, அது சந்தி. சந்திங்கிறச்சு ஏக காலமேவ துல்லிய கட்சம், ரெண்டு ரெண்டு சைடையும் நம்ம வந்து விருத்தமா இருந்தாலும் அத துல்லியமா நம்ம ஆஸ்வாதன யோக்கியதா இருக்கு பாருங்கோ, அதுக்கு பாவசந்தின்னு பேரு. சபலதாங்கிறச்சு பூர்வ அபர பலவிதமான ஒரு ஒரு இது ஒரு உதயம், அதாவது ஒரு ஒரு பாவம் உதயமாகிறது, உடனே இம்மிடியட்டா அடுத்த பாவம் உதயமாறுது, அடுத்த பாவம் உதயமாறுது அப்படின்னு மேல 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 உங்களுக்கு பலவிதமான பாவங்களினுடைய ஒரு மிக்சர் உதயமாக இருச்சு, அதுக்கு சபலதான்னு பேரு. சந்தி இன்வால்வ்ஸ் ஓன்லி டூ, வேற சபலதா வந்து பகுநாம் பாவானாம் ஆவசியக்கதா வருத்தது. சரியா, இதனுடைய உதாரணங்களை அடுத்த செக்ஷன்ல பார்க்கலாம்.